الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى إلا بغلم بغلجيم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற என்றும் நிலையான ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே என்றென்றும் உரித்தானது. அவனுடைய சலவாத்தும் அந்த ரப்புடைய சலாமும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபிமார்களின் முத்திரையாக இந்த உலகுக்கு வந்து வீத்த எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள் அவர்களை துயர்ந்த தாபியீன்கள் நாம் எப்போதும் நன்றியோடு நினைத்து பாராட்டி பேச வேண்டிய இந்த மார்க்கத்தின் காவலர்களாக திகழும் முஹத்திசீங்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த சாலிகான நல்லடியார்கள் என்ற அந்த பெருந்தகைகள் மீதும் ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஈமானோடு மரணித்து மண்ணறையிலே இருக்கின்ற கபிராளிகள் மீதும் ஈமானிய சமூகத்தை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி பண்படுத்துகின்ற பெற்றோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று நல்ல நேரத்தில் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்து அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எப்போதும் அல்லாஹ்வை பயந்தவர்களாகவே வாழ்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த கபரையும் மரணமென்ற அந்த முடிவான நேரத்தையும் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் மற்றவன் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நான் திருந்தி வாழ வேண்டும் என்ற நினைவோடு உலகத்திலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த காணிக்கையை அறிவுரையாக இந்த நல்ல நேரத்தில் நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு அடிப்படை முகவுரையாக நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எல்லோரையும் முத்தக்கியங்களுடைய கூட்டத்திலே சேர்த்து அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற
நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகான நல்லடியார்களோடு அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவர்க்கமான ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே நாளை மறுமையில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஓதிய குர்ஆனுடைய அந்த வசனம் சூரா அந்நாசியாத் என்று அமையப்பட்டிருக்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் அவைகள். வன்னாசியாத்தி கர்கா, உங்களுடைய உயிர்களை கடினமாக பிதுங்கி எடுக்கின்ற மலக்குமாரி மீது சத்தியமாக என்றுதான் அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். சகோதரர்களே, கடுமையாக பிடுங்கி எடுக்கின்ற மலக்குமாரி மீது சத்தியமாக அந்த ஆரம்ப வசனத்திலிருந்து தொடர் பாடமாக அல்லாஹு தஆலா இறுதியிலே மனிதனின் மறுமையின் நிகழ்வை பற்றி பேசுகிறான். அந்த மறுமையின் நிகழ்வுகளிலே அது பயங்கரமான ஒரு நிகழ்வு தான். படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மனிதன் நிறுத்தி வைக்கப்படுவது. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் அல்லாஹு தஆலா மகாமு ரப் என்று சொல்கிறான். வஅம்மா மன் தகா வஅஸர் அல் ஹயாத் அத்-துன்யா, இந்த உலக வாழ்க்கையை அநியாயமாக இந்த உலகத்திலே அட்டூழியம் செய்து படுபாவியாக வாழ்ந்த மனிதன், இந்த உலகம்தான் எனக்கு ஆடும் இடம், இந்த உலகம்தான் நான் வாழும் இடம், நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் என்று சொல்லி மறுமையின் வாழ்க்கையை பாதிக்க வைக்கும் என்று எதையும் பற்றி யோசிக்காமல் மறுமையிலே அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்தால் என்னால் தப்ப முடியாமல் போகுமா என்ற பயம் இல்லாமல் இந்த உலகத்திலே இதுதான் வாழ்க்கை என்ற அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் வாழுகிறான். ஹராத்தை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் வாழுகிறான். அண்டை வீட்டுக்காரன் நோவிக்கப்படுகிறானே என்று அசம்பந்தமாக வாழுகிறான். தனக்கு அமானியமாக கொடுக்கப்பட்டிருக்கும் மனைவியோடு பிழையாக நடந்து கொள்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை அமானியமாக வளர்த்து அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களாக அவர்கள் மாறி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டிய பெற்றோர் கவனையீனமாக வாழ்கிறார்கள். பேசுகிற நேரத்தில் நாவடக்கம் இல்லாமல் கதைக்கிறான். இன்னொரு என்ன, பல்வேறுபட்ட படுபாவியாக உலகத்திலே வாழுகிறார் என்றால் ஃபைனல் ஜஹீமஹியல் மவ்வா, அவனுடைய தங்கும் இடம் மறுமையில் ஒதுங்கும் இடம் ஜஹீம், நரக நெருப்புதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த நிலைக்கு ஒரு மனிதன் செல்ல காரணம் மறுமையை குறித்து அச்சமில்லாமல் வாழ்வதுதான். ஒரு மனிதன் உலகத்தில் நல்ல மனிதனாக அடங்கி வாழுகிறான் என்றால் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பயுன் அன் திக்ரில்லாஹி வ இகாமி ஸலா வ ஈதாஇ ஸகா யகாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹி அல் குலூபு வல் அப்சார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சில நல்ல மனிதர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய தொழுகைக்கு தடையாக இருக்காது. அல்லாஹ்வை நினைத்து பயந்து வாழுவதற்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை தேடும் திரட்டுவது அவர்களுக்கு தடையாக இருக்காது. வியாபார சந்தையிலும் அல்லாஹ் நினைவுடன் இருப்பான். அந்த மனிதர்கள் தொழுகைக்கும் அவர்களுடைய ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து உரிய ஜக்காத்தை செலுத்துவதற்கு அவருடைய பொருளாதாரத்தை திரட்டுவது தடையாக இருக்காது. ஏனென்றால் தன் நஷ்டம் போகும் என்று பயப்பட்டு ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டான், மறுமையில் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பான் என்ற பயம் அவனுக்கு இருக்கிறது. இவ்வளவெல்லாம் அடங்கி உலகத்திலே வாழ்வதற்கான காரணம் யஹாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அவனுடைய பார்வையும் உள்ளமும் நிலைகுலைந்து தட்டு தடுமாறி போகின்ற மறுமை என்றொரு அமளிது மொழியான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்து பயப்படுகிறான். அதனால் தான் இந்த அடக்கத்தோடு அவன் பணிவாக வாழுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, ஒரு மனிதன் கிட்டவனாக வாழ்ந்தால் அவனுக்கு நரகம் என்றால் அவன் நல்லவனாக வாழ்வதற்கு அவனுக்கு உந்து சக்தியாக இருப்பது மறுமை என்ற ஆழமான நம்பிக்கைதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வாமாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, என்னை அல்லாஹ் மறுமையிலே அவனுக்கு முன்னால் நிறுத்தி அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அது பயங்கரமான அந்த
அந்த நீதிமன்றத்தில் என்னை நிறுத்தி அல்லாஹ் விசாரித்தால் என்னால் தப்ப முடியாமல் போகும் என்ற பயத்தோடு நடுநடுக்கத்தோடு வாழுகிறார் என்றால் வனகன் நப்ச அனில் ஹவா அவருடைய உள்ளத்தின் மனோ இச்சைக்கு அடிமையாகாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அடங்கி வாழுகிறான் அவன். மனதின் ஆசாபாசத்துக்கு இடம் கொடுக்காமல் மார்க்கம் அதற்கு மாற்றமாக சொல்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நான் நிற்கிறேன், ஆசையை அடக்கி விடுகிறேன் என்று நிற்கிறான். பாவத்தை நோக்கி சைத்தான் அவனை தூண்டுகிறான், இல்லை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நான் செய்ய மாட்டேன் என்று நிற்கிறான் அவன். இப்படி ஒரு மனிதன் வாழுவான் என்றால் ஃபைனல் ஜன்னத்தஹியல் மவா, அவனுடைய தங்குமிடும் மறுமையிலே சுவர்க்கந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பார்த்தவர்களே, இந்த மகாமு ரப்பை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் சொல்கின்ற நேரத்தில் சூரா அர் ரஹ்மானில் ஒரு அழகான செய்தியை சொல்கிறான். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பயந்து வாழுகின்றவர்கள் அந்த அச்சத்தோடு உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிறார் என்றால் எதை செய்தாலும் அல்லாஹ் என்னை நிறுத்தி விசாரித்தால் எனக்கு பதில் சொல்லலாமா என்று பார்க்கிறான். அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்வது என்று யோசிக்கிறான். இந்த உலகத்திலே வளமாக வாழ்ந்தாலும் அல்லாஹ் மறுமையிலே நீ திரட்டிய பணம் பிழையானது என்று கேட்டால் இந்த உலகத்தின் சுகம் எந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்து முடிந்து போகுமோ தெரியாது என்று நடுங்குகிறான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை குறித்து அவன் அடங்கி வாழுகிறான், பயத்தோடு வாழுகிறான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு ரெண்டு சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அர்ரஹ்மான் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பற்றி நானும் நீங்களும் சுருக்கமாக சில விடயங்களை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இந்த உலகத்திலே மௌத்தாகி மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டு தான் இருக்கிறான். அவன் அடக்கம் செய்யப்படாமல் இருந்தாலும் அவன் மண்ணறை வாழ்க்கையை அனுபவித்துத்தான் ஆகுவான். இந்த உலகத்திலே உயிரோடும் உடம்போடும் உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு மாமனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய பொது விதி அவரையும் விட்டு வைக்காது, இந்த பூமியை நோக்கி இறங்குவார். இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவார், மண்ணறை வாழ்க்கையை அனுபவிப்பார். நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களையும் மண்ணறையில் இருந்து ஒரே நேரத்திலே அல்லாஹ் எழுப்பி விடுவான். அந்த எழுப்பப்பட்டு வருகிற இடம்தான் மஹ்ஷர் என்று சொல்கின்ற வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளிதான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமத்தி அலா அர்தின் பைதா, ஒரு வெட்ட வெளியான ஒரு வெட்ட வெளிச்சமான வெள்ளை நிற ஒரு பாதையிலே ஒரு ஒரு வெட்ட வெளியிலே எல்லா மனிதர்களும் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். கக்ருசத்தின் நக்கீ லைஸ ஃபீஹா அலமுல் அஹதின், எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாத ஒரு ரொட்டியை போன்று வெட்ட வெளியாக இருக்கின்ற ஒரு இடத்திலே தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் எந்த வடிவத்திலே எழுப்பப்படுவார்கள் என்பதை சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா மனிதர்களும் காலிலே செருப்பு இல்லாதவர்களாக, ஆண்கள் எல்லோரும் ஹத்னா செய்யப்படாதவர்களாக, எல்லா மனிதர்களும் உடம்பிலே ஆடை இல்லாமல் நிர்வாணத்தோடு எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கடினமான நேரத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, மக்கள் எல்லாம் இப்படி எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுகிற நேரத்தில் ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணத்தோடு இருக்கிற நிலையிலே ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் ஒருவர் மற்றவருடைய அவுரத்தை மர்மஸ்தானத்தை பார்க்கிற வெக்கம் ஏற்படுமே அரசூல் அல்லாஹ் என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அம்ரு மின் ஐயம் துர பாதுகும் இலா பால், அல்அம்ரு அஷத்து மின் ஐயம் துர பாதுகும் இலா பால். அந்த நேரத்தில் எழுப்பப்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் நரகத்தை குறித்து என்ன முடிவு எனக்கு ஏற்பட போகிறதோ என்று பயந்து நடுநடுங்குகிற நிலை இருக்கிறதே, அந்த நிலையிலே யாரும் யாருடைய அவுரத்தையும் பார்க்கிற மனோநிலையிலே யாரும் இருக்க மாட்டார்கள். ஆயிஷா, யா நப்சி, என்னுடைய நிலை என்னவாகுமோ என்றுதான் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில முனிவர்கள் ரெண்டு காலாலும் நடந்து வருவார்கள், சில பேர் வயிற்றால் நடந்து வருவார்கள், சில பேர் தலையால் நடந்து வருவார்கள். இந்த செய்தியை நபிகளார் சொல்கிற நேரத்தில் படுபாவிகளாக இருந்தவர்களுக்கு தான் இந்த நிலையிலே அவர்களுக்கு காட்டப்படும் முடிவு இப்படித்தான் என்று ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், நபி அல்லாஹ், கைஃபை ஹஷருல் காஃபிர் வலா வஜீஹி யௌமல் கியாமா, வறுமை நாளிலே ஒரு மனிதன் முகத்தால் எழுப்பப்படுகிறான், எப்படி அவன் அந்த மாதிரி நடந்து வருவான் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அலைசல்லதி அம்சாஹு அலர் ரிஜ்லைனி ஃபி துன்யா காதிரன் அலா யும்ஸியஹு அலா வஜீஹி யௌமல் கியாமா, அல்லாஹ் ரெண்டு காலையும் படைத்து ரெண்டு காலாலும் நடக்க வைக்க ஆற்றல் பெற்ற அல்லாஹ்வுக்கு அந்த மனிதனை முகத்தால் நடந்து வர வைக்க முடியாதா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களின் அகோரமான அந்த நிலையை சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே. நாளை மறுமையிலே மனிதன் இந்த நிலையிலே எழுப்பப்பட்டிருக்கிற நேரத்தில் துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் கல்க் ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி நீலி நண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்கள் இந்த விட்ட வெளியிலே நிறுத்தப்பட்டு இருக்கின்ற நேரத்தில், ஆடை இல்லாமல் எழுப்பப்பட்டிருக்கிற நேரத்தில், அல்லாஹ் நல்ல மனிதர்களுக்கு அவசரமாக அவர்களின் அவுரத்தை மறைத்துக் கொள்ள ஆடையை கொடுத்து விடுவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது ஆடை அணிவிக்கப்படுவது இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கோடான 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 கோடி படைப்புகளுக்கு மத்தியிலே முதலாவது ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துதுன ஷம்ஸ், பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனை அல்லாஹ் ஒரு மைல் தூரத்து அளவுக்கு நெருக்கமாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். சூரியனை மனிதர்களுக்கு ஒரு மைல் தூரம் அளவுக்கு நெருக்கமாக்கி அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான். மனிதனின் அன்னளவான கணிப்பீடு 15,85,000,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சூரியனுடைய உஷ்ணத்தை மனிதனால் தாங்க முடியாது அன்பார்ந்தவர்களே. குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மனிதனால் வெளியே நடமாட முடியாது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அந்த நிலை பெரிதாக இல்லாவிட்டாலும், சில அரபு நாடுகளை பொறுத்தவரையில், ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரையில் கடினமான உஷ்ணம். மனிதனுடைய சூரியனை மனிதனுடைய ஒரு மைல் தூரத்தில் நெருக்கமாக்கி வைத்தால் மனிதனின் நிலை எவ்வளவு அகோரமானதாக இருக்கும் சகோதரர்களே. இந்த நிலையை வைத்துத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகளுக்கும் அவருடைய தராதரத்துக்கும் ஏற்ப அவனின் மேனியிலிருந்து வியர்வை வடிந்து வடிந்து ஓடும் என்று சொன்னார்கள். சில மனிதர்களுடைய வியர்வை உடம்பிலிருந்து அப்படியே சுரந்து வெளியாக வெளியாக அவனுடைய கரண்டை கால் வரைக்கும் அப்படியே வெள்ளமாக ஓடும். சில மனிதனுடைய முழங்கால் வரைக்கும் வரும், சில பேருடைய இடுப்பு வரைக்கும் வரும், சில பேருடைய சந்து வரைக்கும் வரும், சில பேருடைய கால் வரைக்கும் வரும், சில பேர் அதிலே மூழ்கடிக்கப்படுவார்கள். அந்த வெள்ளத்தால் வியர்வை வெள்ளமாக ஓடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உடம்பிலே உஷ்ணம் அப்படியே படப்பட அவருடைய உடம்பிலே உள்ள ஈரலிப்பு தன்மை வேர்வையாக வெளியேற வெளியேற அவருடைய உடம்பு வறண்டு போகும் அன்பார்ந்தவர்களே. அந்த வறட்சியான நிலை ஏற்படும் போது மனிதன் அங்கலாய்த்து தட்டு தடுமாறி அவனுக்கு கிடைக்க வேண்டிய மகாபெரிய பாக்கியம் என்றால், எனக்கு ஒரு மீட்டர் தண்ணீர் தாருங்களே என்றுதான் அவன் கேட்டு கதறுவான் அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மகத்தான பாக்கியமாக அல்லாஹ் கொடுப்பது தண்ணீரைத்தான் அன்பார்ந்தவர்களே. ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை குறித்து நபிகளார் சொன்னார்கள், அன ஃபரத்துக்கும், நான் உங்களை விட முந்தி சென்று விடுவேன் என்றார்கள். நீங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் அந்த ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை நோக்கி முன்னேறி போய் நின்று விடுவேன். அந்த இடத்திலே என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தண்ணீர் தண்ணீர் என்று வருவார்கள். நான் தண்ணீரை என்னுடைய கரத்தால் எடுத்து கொடுத்துக் கொண்டிருப்பேன். சில மனிதர்கள் அந்த இடத்துல தண்ணீர் என்று வருவார்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான்.
என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களை வாரும் என்று அழைத்து நான் கொடுக்க முற்படுவேன். பின்னால் இருந்து மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அவர்கள் யாருக்கும் நீங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டாம், அவர்கள் யாருக்கும் நீங்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டாம், அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் போது நான் எப்படி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருக்க முடியும் என்று நபிகளார் கேட்பார்கள். நடக்க போகும் சரித்திரத்தை நபிகளார் முன்கூட்டிய முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள், இப்படி நடக்கும், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள், நான் தண்ணீரை கொடுக்க முற்படும் போது அவர்கள் நடக்குமார்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே நல்ல நிலையிலே கொடுத்து விட்டு சென்றதற்கு பின்னால், நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால், இவர்கள் இந்த மார்க்கத்திலே என்ன மாதிரியான புது புது காரியங்களை மார்க்கம் என்று உருவாக்கினார்கள் என்ற விடயம் உங்களுக்கு தெரியாதே நபியே. நீங்க மௌத்தானதற்கு பின்னால் இந்த உலகத்தில் என்ன நடந்தது என்றது உங்களுக்கு தெரியாதே. அவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்தார்கள், இந்த மார்க்கத்தில் இல்லாதவைகளை உருவாக்கினார்கள். அப்படி ஒரு படுபாவத்தை அவர்கள் செய்தார்கள் என்று மலக்குமார்கள் சொல்லி தண்ணீருக்கு தடை விதிப்பார்கள். என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று கருணையோடு காரூணியத்தோடு இரக்கத்தின் சிகரமாக திகழும் இந்த உத்தம நபி மறுமையிலே என்னுடைய உம்மத்தே என்று ஏங்குகின்ற ஒரே ஒரு நபி மறுமையிலே அல்லாஹ்வுடைய நபி உம்மத்தி எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரு பிரத்யேகமான துஆவை கொடுத்தான், அது கேட்டால் உடனடியாக கபூலாக்கப்படும் என்றார்கள். எல்லா நபிமாரும் இந்த மண்ணிலேயே அந்த துஆவை கேட்டு பயனடைந்து விட்டார்கள். ஆனால் இந்த மண்ணிலே நான் அந்த துஆவை கேட்கவே இல்லை, அதை பத்திரமாக நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். மறுமையிலே இந்த உம்மத்துக்கு மன்றாடுவதற்காக என்றார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற, இவ்வளவு பெரிய இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய நபி திருப்பி சொல்வார்கள், எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்தவர்களா இவர்கள், இவர்களுக்கு இன்னும் கேடு உண்டாகட்டும், இன்னும் தூரமாக்குங்கள், அவர்களை இன்னும் தூரமாக்குங்கள் என்று நானே எதிராக பேசுவேன் என்று சொன்ன ஒரு படி பாவம் தான் மார்க்கத்தில் பிதியச் செய்வது என்பது அன்பார்ந்த சகோதரர்களே. நாம் சிலபோது கண்டுகொள்ளாமல், இது மார்க்கம் இது மார்க்கம் இல்லை என்று பார்க்காமல், பகுப்பாய்வு செய்யாமல், அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாரா இல்லையா, எப்படியாக இருந்தாலும் எனக்கு மார்க்கம் என்று கிடைத்தால் நான் யார் செய்வதையும் மார்க்கம் என்று செய்ய முற்படுவேன், என்னை தடுக்க தட்டி கேட்க யாரும் தேவையில்லை, எனக்கு தேவை மறுமையிலே சுவர்க்கம்தான் என்று கண்டதையும் கேட்டதையும் மார்க்கம் என்று செய்வதில் கவனை ஈனமாக நடந்து கொள்கின்ற மனிதர்களுக்கு மறுமையிலே இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற படுபாவம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத விடயங்களை மார்க்கமன்றி செய்வதென்றால் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் கவனமாக இதை பற்றி விழிப்பாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களும் தண்ணீர் கேட்டு வருகிற நிலையை நபிகளார் மறுமையிலே சொன்னார்கள். மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அவருடைய நீதிமன்றம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் யாரும் தப்ப முடியாத நிலை அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைத்து விசாரிப்பான் என்று சொன்னார்கள். எல்லா மனிதர்களையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். இன்னல்லாஹ சரியுல் ஹிசாப், அல்லாஹ் வேகமாக விசாரணை நடத்துகின்றவன் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், முத்தஃபகுன் அலைஹி என்ற தரத்திலே ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்ற ஹதீஸ் இந்த ஹதீஸ், மமின்கும் அஹது இல்லா ஸயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலை மறுமையிலே உங்கள் யாரும் விதிவிலக்கில்லை, எல்லா மனிதர்களோடும் அல்லாஹ் தனித்தனியாக எந்த மொழிபெயர்ப்பாளரும் இடையிலே இருக்காமல் அவரவர் பேசும் பாஷையிலே அல்லாஹு தஆலா அந்த மனிதனோடு பேசுவான். பாஷைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பார்ந்தவர்களே. அந்தந்த மனிதர்களோடு அந்தந்த மனிதன் என்ன பாஷையிலே பேசுவானோ அதே பாஷையிலே அந்த மனிதனோடு அல்லாஹ் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் பேசுவான். அந்த நேரத்திலே
அந்த மனிதன் பார்ப்பான், அவனுடைய வலது பக்கமாக அந்த மனிதன் பார்ப்பான், இந்த உலகத்தில் அவன் செய்த நல்லமல்கள் எல்லாம் அவனுக்கு பளிச்சென்று கண்ணுக்கு தென்படும். அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதன் இடது பக்கமாக பார்த்தால் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் அப்படியே கண்ணுக்கு, இன்னின் இடத்துல இன்னதை செய்தேன், இப்படி எல்லாம் செய்தேன், இப்படி எல்லாம் செய்தேன், எல்லாம் கண்களுக்கு தென்படும். அன்பார்ந்தவர்களே, நல்லதையும் கெட்டதையும் அவனே பார்த்து எவ்வளவு பெரியதாக நலம் இருக்கிறது, எவ்வளவு பெரியதாக கெடுதி இருக்கிறது தீர்மானிப்பான். அந்த மனிதன் பலாயரா இல்லன்னா ரத்தில் காவஜி, அந்த முன்னால் அப்படி பார்த்தால் நரக நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கும், இவன் நடுங்கு போவான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆச்சரியமான நிகழ்வை அல்லாஹ்வுடைய நபி சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவால் பார்த்தால் நன்மைகளும் இடவால் பார்த்தால் பாவங்களும் இவன் செய்ததெல்லாம் கண்ணுக்கு தென்படுகிற நேரத்தில் முன்னால் பார்த்தால் நரக நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கும், அதை அவன் பார்ப்பான். இந்த ரெண்டிலே நான் எதை வைத்து எங்கே போகப் போகிறேன், தப்பப் போகிறேனா, இல்லாவிட்டால் அதில் விழப்போகிறேனா என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துவிட்டு நபிகளார் இந்த ஹதீஸிலே முடிவில் ஒரு செய்தி சொன்னார்கள், இவ்வளவு பயங்கரமான இந்த நரக நெருப்பை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் தம்ரா, ஒரு ஈச்சம்பல கீத்தையாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து இந்த நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஈச்சம்பல கீத்தையாவது நீங்கள் தர்மம் கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? ஒரு மனிதனிடத்திலே சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு ஈச்சம்பலம் தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார் தர்மம் செய்தார்கள். வீட்டிலே இருந்தது மூன்று பேரை தம்பளம் தான், ஒரு தாயும் ரெண்டு பிள்ளைகளுமாக ஏழைகளாக வருகிறார்கள். ரெண்டு பிள்ளைக்கும் கொடுத்தால் அவசரமாக அந்த பிள்ளைகள் சாப்பிட்டதற்கு பின்னால் இந்த தாயின் முகத்தை பார்த்து இருந்த மூன்றாவதையும் அந்த தாய் ஆயிஷாராய் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் சுகுசுவாக ஏதோ எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு அடிப்படையிலே வசதியோடு உலகத்திலே வாழுகிறோம். வசதியுள்ள மனிதன் கொடுக்கின்ற கரத்தை கொடுப்பதை பார்த்து வெறுமனே எடுக்கும் கரமாகவே காலமெல்லாம் நாம் இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஜக்காத்தை பெற தகுதி வாய்ந்த ஒரு மனிதனுக்கும் விதிவிலக்கில்லை சதக்கா என்ற பாடம். அதனால் தான் சொன்னார்கள், அபிஷேக்கி தம்ரா, ஜக்காத் என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. ஜக்காத்தை பெற தகுதி வாய்ந்த ஒருவனாக இருப்பான், ஆனால் சதக்கா என்று வருகிற நேரத்தில் அதுக்கு யாரும் விதிவிலக்கில்லை. அதனால் தான் ஆக கீழ் மட்டத்தில் வலவுபிசிக்கு தம்ரா, ஒரு ஈச்சம்பல கீத்தையாவது இதைத்தான் என்னால் செய்ய முடியுமானது என்றிருந்தால் நானும் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் அந்த ஈச்சப்பல கீத்தை கொடுக்கிறான். அதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த பண்பான என்னுடைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நலி மறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹ் எழுப்பி நிறுத்தி விசாரிப்பான். விசாரணை நடத்துகிற செய்தியை நபிகளார் சொன்னார்கள், லைஸ அஹதுன் யுஹாஸபு யௌமல் கியாமத்தி இல்லா ஹலக என்றார்கள். நலி மறுமையிலே அல்லாஹ் ஒரு மனிதனையும் எடுத்து அவனை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அந்த மனிதன் நாசமாகிவிட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை அல்லாஹ் விசாரணைக்கு எடுத்து விட்டான் என்றால், விசாரணை என்று வந்து விட்டாலே அவன் தப்பேயில்லாத அவன் நாசமாகிவிட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை கேட்கிற போது ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அவலைஸ யகூலுல்லாஹு ஃபஸௌபு யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, அல்லாஹ்வுடைய நபியே, மனிதன் விசாரணை கடுக்கப்பட்டாலே அவன் நாசமாகி விட்டான் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல் குர்ஆனில் வித்தியாசமாக சொல்கிறானே, சில மனிதர்களை அல்லாஹ் லேசான விசாரணையாக விசாரிப்பான், விசாரிக்கப்படுவார்கள். லேசான விசாரணை கடினமான விசாரணை என்று ரெண்டு அல்லாஹ் ரெண்டு பகுதி அல்லாஹ் சொல்கிறானே,
இது லேசான விசாரணை என்று இருக்கும் போது விசாரணை கெடுக்கப்பட்டாலே அவன் நாசமாகிவிட்டான் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல இப்படி இருக்கிறதே அல்லாஹ்வின் தூதரே அதன் விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், ஆயிஷா, அந்த லேசான விசாரணை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது விசாரணை அல்ல, இன்னமா தாலிகல் அர்த். ஒவ்வொரு மனிதனுடைய ஃபைலையும் அல்லாஹ் அவனுடைய பட்டோலையை எடுத்து காட்டுவது, நீ இப்படியெல்லாம் செய்திருக்கிறாய் பார், அந்த எடுத்து காட்டுவதுதான் அந்த லேசான விசாரணை. விசாரணை என்று அல்லாஹ் ஒருவனை பிடித்து எடுத்து விட்டார் என்றால் அவனால் தப்ப முடியாது, அவன் நாசமாக விட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய விசாரணை என்று வருகிற நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நீதிமன்றத்திலே உலகத்திலே ஒரு மனிதனை கூப்பிட்டு குறுக்கு விசாரணை நடத்துவது என்ற விசாரணை கிடையாது. இந்த நுண்ணி நாக்கினால் மனிதன் பேசும் பொய்களை அல்லாஹ் அவரிடத்திலே பேசி தப்ப முடியாது. அல்லாஹ் சிலவை சொல்லுவான், சிலவை காட்டுவான். அல்லாஹு தஆலா உமையாமல் மிஸ்கால் அதரத்தின் ஹைரையரா, சில போல காட்டுவான், சில போல சொல்லுவான், எல்லாத்தையும் மனிதன் கண்டுகொள்வான். இன்னல்லாஹ யுதனில் மூமின, ஒரு மூமினை அல்லாஹ் நெருக்கமாக்கி வைப்பான். தனக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி அந்த மூமின் இடத்திலே அல்லாஹு தஆலா எந்த விதமான மறைவும் இல்லாமல் அந்த மூமினோடு நெருக்கமாக இருந்து கொண்டு அந்த மூமினை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அத்தாரிஃபு தன்பக்கதா, அத்தாரிஃபு தன்பக்கதா, உன் வாழ்க்கையில நீ இன்ன கட்டத்தில் இப்படி ஒரு தவறு செய்தாய், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, உனக்கு தெரியுமா அல்லாஹ் கேட்பான், இப்படி இப்படியான தவறை நீ செய்திருக்கிறாய் என்று அடுக்குவான் அல்லாஹு தஆலா. இந்த மனிதனை கூப்பிட்டு அந்த பாவத்தை சொல்ல உடனே அந்த மூமின் என்ன செய்வார் என்றால், நாம் யா ரப்பி ஹத்தா கர்ரரஹு ஸுனூபஹு, அந்த மனிதன் நான் இப்படி செஞ்சேன் யா அல்லாஹ், இப்படி செஞ்சேன் யா அல்லாஹ் என்று அந்த தவறை ஒத்துக்கொள்வான். ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, வரா நஃப்ஸஹு அன்னஹு கத் ஹலக, அல்லாஹ் இதை காட்டிட்டனே, இந்த தவறை செஞ்சதாக அல்லாஹ் சொல்லிட்டனே, நான் நாசமாகி விட்டேனோ என்று அவன் நடுநடுங்கி போய்வான், போய் விடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அடியானே சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலேயே அதை செய்தபோது நான் அம்பலப்படுத்தாமல் நானே அதை மறைத்தேனுடைய மானத்தை, வான் அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய நாளிலும் நான் உன்னை என்னுடைய அருளால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மனிதனுடைய நன்மையான பட்டியல்களெல்லாம் அவனின் வழக்கத்திலே கொடுக்கப்படும் என்றார்கள். ஒரு படுபாவியும் காவிரும் மறுமையிலே அவனால் தப்ப முடியாது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆகவே அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்று வரும்போது அந்த சந்திப்பின் ஆரம்பம் எனக்கும் உங்களுக்கும் வெகு தூரத்தில் இல்லை சகோதரர்களே. அதனால் தான் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்தை செய்து மதீனாவுக்கு வந்தபோது அவர் மரண சிந்தனையை தனக்குள்ளேயே உறுதிப்படுத்திக் கொள்ளும் முகமாக குல்லும்பிரின் முசபஹும் ஃபி அஹ்லிஹி வல் மௌத்து அதுனா மின் சிராக்கின் அலிஹி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் காலையிலே அவனின் குடும்பத்தோடு அவன் எழும்புகிறான், வாழ்வாதாரத்தை தேடுகிறான், வாழப்போகிறேன் என்று எண்ணுகிறான். எல்லாம் நிறைந்த அர்த்தத்திலே இந்த செய்தியை அவருடைய வரி சொல்கிறது, வல் மௌத்து அதுனா மின் சிராக்கின் அலிஹி, எல்லா கட்டளைகளோடும் வாழுகின்ற இந்த மனிதனின் மரணம் அவன் காலிலே அணிகின்ற செருப்பின் அந்த ரெண்டு பட்டிகளும் எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ அதைவிட அவனுக்கு அவனின் மரணம் நெருக்கமாக இருக்கிறது என்று இப்படித்தான் அந்த நல்ல மனிதர்கள் மரணத்தை நினைத்து உலகத்தில் அடங்கி வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக, நல்ல ஈரேற்றமான மௌத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியு ஸாலிஹீன் ولا عدوان الا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அல் முத்தஃபிஃபூன் என்ற அத்தியாயத்தில் வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வைதா காலுஹும் அவ் வஸனுஹும் யக்ஸிரூன், அவர்கள் அளவை நிறுவையில் மோசடி செய்கிறார்கள் என்று எடுக்கும் கொடுக்கும் போதென்ற விவரத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி கேட்கிறான், இந்த மனிதன் இவ்வளவு படுபாவியாக வாழ்கிறானே, அலாயதுன்னு உலாய்க்கு அன்னஹும் மபஊஸூன், இந்த மனிதர்கள் எல்லாம் ஏன் நினைக்காமல் இருக்கிறார்கள், ஏன் சிந்திக்காமல் இருக்கிறார்கள், ஏன் எண்ணாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மண்ணறையில் இருந்து ஒரு நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் ஓதுகிற குர்ஆனில் நமக்கு சந்தேகம் இருக்கிறதா மார்ந்தவர்களே? நாம் ஏற்றிருக்கிற ரப்பிலே சந்தேகம் இருக்கிறதா? நம்முடைய நபி உண்மையான நபியும் சாதிக்குன் என்ற உண்மையான நபி என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்கிறதா சகோதரர்களே? நாம் கொண்டு போய் வைக்கப்பட்டால் மன்னரை வாழ்க்கை வல்கபர் ஹக்கு என்ற விடயத்தில் நமக்கு சந்தேகம் இருக்கிறதா அன்பார்ந்தவர்களே? உங்களை கண்டு சொல்வதை விட நான் எனக்குள்ளே முதலாவது இதை கேட்கிறேன் அன்பார்ந்தவர்களே. நம் சந்தேகமில்லாத இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்ட இந்த ஆயத்து எவ்வளவு உண்மையானது அன்பார்ந்தவர்களே. அது பயங்கரமான ஒரு நாளிலே அவர்கள் எழுப்பி நிறுத்தப்படுவார்கள். அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அதிபதியாக இருக்கும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அந்த நாளிலே எல்லோரும் நிறுத்தப்படுவார்கள் என்றல்லா சொல்கிறான். ஒரு அழைப்பாளர் மலக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் எல்லோரும் மனுஷரை நோக்கி வாருங்கள் என்று சொல்லப்பட்டு சொன்னால் அந்த அழைப்பாளரை நோக்கி எல்லோரும் போவார்கள். யாரும் யாரோடும் கதைக்க மாட்டார்கள். கோடான கோடான கோடி மனிதர்கள் இருக்கிற இடத்தில் யாரும் யாரோடும் கதைக்க மாட்டார்கள். நபியே, அவர்களுடைய காலடி சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் வெளியே வராது. அவரவர்கள் குறுகுறுத்த மனதோடு அவரவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சூரா அல் ஃபுஸிலத் என்ற அந்த அத்தியாயத்தில் மிகப்பெரிய ஒரு செய்தி சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வின் எதிரிகளாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் எல்லாம் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். ஃபஹும் யூஸாவுன், கூட்டம் கூட்டமாக எல்லோருமாக அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள். ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹிதா அலைஹிம் ஸம்உஹும் வ அப்ஸாருஹும், அந்த இடத்தில் நீதிமன்றத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அவர்களுடைய செவிப்புலன், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய உடம்பில் உள்ள தோள்களே அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு எதிராக சாக்கி சொல்ல ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் அவர்கள் செய்த அனைத்து விவகாரங்களை பற்றியும் உடம்பு பேசும். இந்த உடம்பு பேசும் என்று சொல்லும் போது மனிதனே தனக்கு எதிராக ஹராமான சம்பாத்தியத்தால் தன் உடம்பைத்தான் இவன் வளர்த்தான், இல்லை அது அல்லாஹ்வுடைய படைப்பன்பார்ந்தவர்களே. நம்முடைய மூக்கு அல்லாஹ்வுடைய படைப்பது, நம்முடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய படைப்பு, நம்முடைய உடம்பு அல்லாஹ்வுடைய படைப்பு. அதனால் தான் ஒருவனுக்கு தற்கொலை செய்ய முடியாது. இந்த உயிரை அவனுக்கு அதிகாரம் கொண்டாட முடியாது. ஒரு மனிதன் அவனின் உயிரை என்னுடைய உயிர் என்று எனக்கு போக்கலாம் என்று அவன் நினைத்து அவனாக குத்தி அவனை கொன்றால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்றார்கள். அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ் தான் எடுக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் அவனுக்கு அவனை நோவினை செய்ய முடியாது. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தொகலுக்கு, உங்களுக்கு அழிவு ஏற்படுத்த இது அல்லாஹ் அடைது. அதனால் தான் அல்லாஹ் கட்டளையிடுவான், வக்காலுள்ள ஜுலூதிகளும் சகித்து மாலையினா, தோலே நீங்கள் ஏன் எதிராக எங்களுக்கு எதிராக பேசுகிற என்று அவன் மனிதன் கேட்பான். அந்த நேரத்தில் அந்த தோலே சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். காலு அந்தக்க நல்லாக உள்ளது அந்தக்குள்ள செய், எல்லாவற்றையும் பேச வைத்து அல்லாஹ் தோள்களாக எங்களையும் கதைக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் இந்த உரையில் காணிக்கையாக எங்களை அச்சுறுத்துகிறதாக இருக்க வேண்டும் சகோதரர்களே.
தோள்களெல்லாம் மனிதனுக்கு எதிராக கலைக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க யாரும் எதையும் உலகத்தில் திரை போட்டு உங்களால் மறைக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கவில்லை. எதையும் யாருக்கு மறைத்தாலும், யாருடைய கண்ணுக்கு மறைத்தாலும், யாரை ஏமாற்றினாலும், நீ தன்னந்தனி காரிலே இருந்தாலும், சவா உம்மின்கும் மன் அஸர்ரல் கவுல வமன் ஜஹர பிஹி வமன் ஹுவ முஸ்தஃபின் பில்லைலி வசாரிபும் பின்ஹார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரகசியமும் பரகசியமும் இருட்டும் வெளிச்சமும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லாம் சமமானது, மறைக்க முடியாது. படைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதையுமே மறைத்தவர்களாக உலகத்திலே நீங்கள் எல்லாம் அம்பலத்துக்கு வரப்போகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தான் இன்றைய நாளிலே ஐயா சேத அலைக்கும் சமூகம் போல அபுசாருக்கும் போல ஜுனூதுக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய தோள்கள் உங்களுக்கு எதிராக சாக்கி சொல்லும் என்றால் அது பயங்கரமான சிஐடி எங்களுடைய உடம்பன் பார்ந்தவர்களே. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் தனந்தும் அன்னல்லாக லாயாலும் கசீரம் மிம்மா தஅமலூன், நீங்க செய்யற நிறைய விஷயங்கள் அல்லாஹ்க்கு தெரியாண்டியா நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க என்று அல்லாஹ் கேட்பான் அன்பார்ந்தவர்களே. வதாலிக்கும் தன்னுக்கும் உள்ளதே தனன் தும்பி ரப்பிக்கும், நீங்க அல்லாஹை பத்தி அப்படியா நீங்க நினைச்சிருந்தீங்க, உங்களோட நினைவும் அல்லாஹை பத்தி விளங்கின விளப்பமும் எவ்வளவு கீழ்த்தரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்க இறுதியாக சொல்கிறேன், நாளை மறுமையில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கின்றதில் எங்களுடைய உடம்பு சாக்கி சொல்லும். சகோதரர்களே, எங்களுக்கு எதிராக மலக்குமார்கள் பழிகின்ற அந்த பட்டோலை மயல் ஃபிதுமின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மலக்குமார்கள் கண்காணிக்கிற மலக்குமார்கள் எழுதுகின்ற ஏடு மறுமையிலே கொண்டு வரப்படும். வர்ல் அல் வல் அர்துல்லதி தம்ஷி அலைஹா, இந்த பூமிக்கு மேலால் நாம் நடமாடுகின்ற இடமும் மறுமையிலே எமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இது அஸ்ஸில்சிலத்தில் அர்மு ஸில்சாலஹா அந்த அத்தியாயத்தில் யௌமைன் துஹத்திசு அக்பாரஹா, மறுமையில் அதன் செய்தியை அது சொல்லும் அல்லாஹ்விடத்தில் என்று அந்த ஆயத்திலே வருகிற போது நபிகளார் கேட்டார்கள், அத்த்ருனம் அக்பாருஹா, அந்த செய்தி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் தான் அது தெரியும் யா ரசூலல்லாஹ், நன்கு அறிந்தவர்கள். அந்த பூமி மறுமையிலே சொல்ற செய்தி என்ன தெரியுமா? அந்த பூமிக்கு மேலால் நலவு செய்தால் அந்த பூமி நல்லதை சொல்லும், எனக்கு மேலால் இந்த இடத்தில் இதை செய்தால் இந்த இடத்தில் இந்த பாவத்தை, பூமி எதிராக இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அதாவது மறுமையிலே எங்களுடைய நபி எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இவையெல்லாம் மனிதர்களுக்கு நான் காட்டி கொடுத்தேன் என்று சாக்கியாக இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்த அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறையாது, அவன் பெரும் சாஹிதாக இருப்பான் பார்த்தவர்களே. எனவே மறுமையின் நீதிமன்றத்தை எப்போதும் பயந்து எங்களை நாங்கள் நல்லவர்களாக மாற்றிக்கொள்ள வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.